ஹாய், ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை பாக்குற எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்க இந்த வீடியோல எப்படி பொங்கல் இங்க செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நீங்க பாக்க போறீங்க. இது வந்து பொங்கலுக்கு ப்ரீவியஸ் டே நைட்டுங்க. நான் வந்து இந்த மிக்சடு ரோசஸ் வாங்கியிருந்தேன். அதுல வந்து இந்த பூ தோரணம் மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன். இங்க இந்தியன் ஸ்டோர்ஸ்ல மாவிலை கூட கிடைக்குங்க. நம்ம வாங்கிட்டு வந்து மாவிலை தோரணம் கூட பண்ணிருக்கலாம். பட் இங்க எங்களுக்கு இந்தியன் ஸ்டோர்ஸ் ரொம்ப தூரங்க. நான் வந்து ஆன்லைன்ல தான் இந்த தடவை ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு பூ, வெத்தலை, இலை இது மட்டும் தாங்க ஆன்லைன்ல வாங்க முடிஞ்சது. இது கூட கிடைக்காம நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இங்க செலிப்ரேட் பண்ணிருக்கோங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், பொங்கல் அன்னைக்கு மார்னிங் வந்து நான் பூஜை சாமான எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே யூஎஸ் கேலண்டர் படி சண்டேவே பொங்கல் அப்படின்னு சொன்னாங்க. பட் சண்டே ஈவினிங் தான் பொங்கல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் தாங்க எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வேலையாக சமைச்சு வச்சிட்டோம்னா நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இல்லை. அதனால ஃபஸ்ட்டு நான் சமையல் தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எப்போதுமே எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது பாட்டுக்கு ஒரு பிளானில் போயிட்டு இருக்கும். ஆமாங்க, எந்த ஃபெஸ்டிவலுக்குமே நான் எதிர்பார்க்குற டைமில் நான் இது வரைக்கும் வேலையை முடிச்சு பூஜை பண்ணதே இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு 2 hours ஆகுது வந்து நமக்கு வேலை இருந்துடும், லேட் ஆகிரும் எல்லாம் பண்ணி முடிக்கவே. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே பொங்கல் வச்சு பூஜை பண்ணி முடிச்சிடணும்னு நினச்சேன். எனக்கு எல்லாத்தையும் முடிக்கவே லன்ச் டைம் ஆயிடுச்சு. நான் இப்ப குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்து சாமிக்கு எல்லாம் பூ போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த மாலை ஸ்டார்ட் பண்ணும்போது வாசல்ல எங்கேயாவது போடலாம் தோரணம் மாதிரி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். பட் எங்க அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் செய்யலாமான்னு தெரியல, அதனால நான் சாமிக்கிட்டயே போட்டுட்டேங்க. அடுத்ததான் நாங்க பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாருங்க. நம்ம எப்போதும் பண்ற நார்மலான சக்கரை பொங்கல் தாங்க இது. பால் ஊத்தி பொங்கினதும் அதுல அரிசி பருப்பையும் போட்டுட்டு அரிசி வெந்ததும் அதுல வெள்ளத்தை சேர்த்துட்டேன். வெள்ளத்துல அழுக்கு தூசி இருந்துச்சுன்னா நம்ம பாகா வச்சு அதுல ஆட் பண்ணணும். இந்த வெள்ளம் கிளீனா தாங்க இருக்கு, இந்த பவுடர் ஜாகரி, அதனால நல்லாதான் இருக்கும். ஃபைனலா முந்திரி பருப்பு, திராட்சையை நெய்யில ரோஸ்ட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமா தேங்காய் பூவும் நான் ஆட் பண்ணிப்பேன். சூப்பரா இருக்கும். பொங்கலை வச்சு முடிச்சுட்டு நான் வந்து இப்ப பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. Thank you.
இப்போ ஃபைனலாக நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். சூப்பராக திருப்தியாக இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சுது. இப்போ என்ன காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்ததுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பாருங்க. மசால் வடை, உளுந்து வடை ரெண்டுமே பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு சூப்பரான தக்காளி ரசம், அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஸ்வீட்டான பால் பாயசம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காய்கறி போட்டு சாம்பார் வச்சிருந்தேன். எப்போவுமே சாமிக்கு செய்யும்போது மூணு வகையான நாட்டு காய்கறி போட்டு சாம்பார் வைக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. நாட்டு காய்கறி இல்லைனாலும் ஒரு மூணு வெரைட்டி காய்கறி இருந்ததை வச்சு பண்ணிட்டேன். அடுத்து வெள்ளை வெள்ளையாக வெள்ளை சாதம், அப்புறம் நிறைய கேபேஜ், கொஞ்சமாக கேரட் போட்டு கேபேஜ் பொரியல், அடுத்து உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் இன்னைய நாளோட ஹீரோ ஹீரோயின் இது ரெண்டுமே இது தானங்க, சக்கரை பொங்கல். எல்லாத்தையும் வச்சு ஒரு வெட்டு வெட்டியாச்சுங்க. சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு போட்டோ ஷூட் பண்ணலாமேனு வெளியே போனா சரியான குளிர, முடியலடா சாமின்னு உள்ளேயே வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. சோ எஸ், ஓகே, நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னும் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.